வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற பொருள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்க மாதிரி இல்லை தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தாந்திரிக முறையை தான் ரொம்ப எளிமையான முறையை இப்போ சொல்ல போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலில் ஆறுலேருந்து ஏழு இல்லை மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு அல்லது இரவு எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளே மட்டும் செய்யுங்க ஆகாச தாமரை செடியை வியாழன் அன்னைக்கு பறித்து ஏரி மற்றும் நீர்நிலை எல்லாம் இருக்கோங்க ஆகாச தாமரை ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க அது சரிங்களா அதை அது வாங்கியோ இல்லை எடுத்துக்கிட்டு வந்தோ முழுவதுமாக ஒரு மஞ்சள் நிற துணியில் வெளியில் தெரியாதபடி முடித்து வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில மாட்டி விட்டோங்க இதை எவரும் தொடாத பற்றி பார்த்துக்கோங்க தொட்டால் பரிகாரம் தடைபடும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை இதை மாற்றி விடுங்க ரொம்ப ரொம்ப பலனெடுக்கக்கூடிய ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இது தாந்திரிக் இதில் ரொம்பவும் மிகவும் ரகசியமாக ஒரு சொல்லப்பட்ட பரிகாரம் இது வந்து சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் ரொம்பவும் அதிசயமான பரிகாரம் வேலை மாற்றத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து குளித்து புதிய ஆடைகள் அணிந்து பதினோரு சிவப்பு மிளகாய்களை எடுத்துக்கொண்டு வேலை மாற்றத்திற்கான வேண்டுதலை சூரியனை பார்த்தபடி கூறிக்கொண்டே எரிந்துவிட வேண்டும் இதை தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாட்கள் செய்து வர வேண்டும் இதற்கு இடையில் வேலை மாற்றம் ஏற்பட்டு விட்டால் நிறுத்திவிடவும் இது வந்து வேலை இல்லாதவங்களுக்கு இல்லை வேலை இருக்குங்களுக்கு அதிகாலை எளிஞ்சி குளிச்சு புதிய ஆடைகளை அணிஞ்சி பதினோரு சிவப்பு மிளகாய் எடுத்துக்கிட்டு வேலை மாற்றத்திற்கான வேண்டுதலை சூரியனை பார்த்தபடி ஊறிக்கொண்டே எரிந்து விட வேண்டும் சரிங்களா அடுத்தது வியாபாரத்தில் தொழிலில் அதிக லாபம் அடைய கீழ்கண்ட ரெண்டு பரிகாரங்கள் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அதை கேளுங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இதை வந்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமன்றைக்கு செய்யணுங்க கொஞ்சம் வெள்ளம் மற்றும் வருத்த இல்லைன்னா வேக வச்ச கொஞ்சம் கொண்ட கடலை இந்த ரெண்டையும் நமது இஷ்ட தெய்வம் இதுவோ அவங்களுக்கு நிவேதம் செஞ்சுவாங்க செஞ்சுட்டு நிவேதனம் செய்யுங்க செஞ்சிட்டு சிறு குழந்தைகளுக்கு கொடுத்த அவ்வளவுதாங்க இன்னொன்னு வியாழக்கிழமணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யணுங்க இதை ஏழு லட்டு அல்லது மஞ்சள் நிற இனிப்பு பண்டத்தை வாங்கி வீட்டில் உள்ள யாரேனும் வியாபாரம் அல்லது தொழில் செய்யணும் முறை கிழக்கே பார்த்து நிற்க வைத்து ஏழு முறை உடம்பு மற்றும் தலையை சுட்டு தனியாக வைத்து வேண்டும் பின்பு அடுத்த நாள் சுற்றி போட்ட நபர் சூரிய உதயத்துக்கு முன் அந்த லட்டுகளை ஏதேனும் வெள்ளை நிற பசுவிற்கு அழித்து விட்டு திரும்பி பார்க்காமல் வீடு வந்து குளித்து விட வேண்டும் இத வந்து எங்க எழுதப்பட்டிருக்குன்னா சிவப்பு புத்தகம்னு ஒரு லால் கிதாப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக்கில் இந்த பரிகாரத்தை சொ சொல்லியிருக்கு ரொம்ப பெரிய செலவுலாம் இல்லாத பரிகாரம்ன்றதுனால நம்பிக்கையோடு பார்ப்பதில் செஞ்சு பார்க்கல நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுங்க செய்கிறதுனால நமக்கு மிகவும் பெரிய பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு இப்போ கடன் தொல்லை மற்றும் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கு அதை அகலோன்னா அப்புறம் திடீர் பண வரவு அப்படின்றதுக்கு ஏதாச்சும் வரணும்னா நமக்கு அடுத்த பதிவில் நம்ம ஒரு தகவலை சொல்ல போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அதெல்லாம் அந்த சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கேளுங்க நம்ம அதுக்காக அடுத்த பதிவில் உங்களோட சந்தேகங்களுக்காகவே ஒரு தனி வீடியோ நம்ம போடுவோம் இது போன்ற நிறைய குறிப்புகள் அடுத்த முன்னாடி நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய சேனலில் முன்னாடி போய் நீங்கள் பல வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி இடம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவன்